ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மல்பெரி தோட்டம் எப்படி நடவு செய்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன், வாங்க. மல்பெரி தோட்டத்துக்கு உண்டான நடவு முறையை இப்போது சொல்கிறேன், விளக்கமாக நல்லா தெளிவாக பாருங்க. இப்போ வந்து இப்போ நிற்கிறோம், இதில் வந்து ஒரு நாலு அடிக்கு காவை போட்டு கரை போட்டு ஒரு செடி நடணும். செடி நடணும், நடுவு நடும்போது 4 அடிக்கு போட்டோம்னா நம்ம நடுவு வந்து நல்லா வண்டி ஓட்டோம், வீடர் நம்ம பார்ட்டில் ஓட்டு ஈஸியாக இருக்கும். அதே அகலம் வச்சுட்டு 3 அடிக்கு போட்டோம்னா வண்டி கை வண்டியெலாம் உள்ளே போகுதுன்னா உயர் தடுக்குது, அறுத்துக்குது, வண்டி ஓட்ட முடியாது, தண்ணி பாய்ச்சல் இதுவாக இருக்கும், சிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து 4 வச்சு பார் போட்டுட்டு செடி நடத்து மட்டும் 1.5 கேப், ஏன்னா 2 அடிக்கு சொல்லுவாங்க, 2 அடிக்கு நட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கு கேப் காலை ஆண்டு வர. அதனால் நீங்கள் வந்து 1.5 கேப் வைங்க. இதில் இந்த தோட்டத்தில் நாங்கள் குச்சி நட்டு பாருங்க, இந்த குச்சி நட்டுக்குனா நெருங்க இருக்கும், ஏன்னா எதுக்குன்னா நாங்கள் புதுசாக நட்டுக்கிறோம். குச்சி நெருங்கு நட்டோம்னா செடி துளுத்தாலும் துளுக்கலனாலும் துளுத்துதுன்னா புடி கூட வேறு இடத்த நட்டுக்கலாம், இன்னும் ஆண்டு வரும். அதனால் நாங்கள் நெருங்கு நட்டுட்டு அதை குச்சி நட்டு வளர்த்துருக்குறோம். இப்போ கிட்ட கேப் விட்டு போச்சு இல்லை நிற்குது, அது புடி கூட இன்னும் ரத்தம் நட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னும் எச்சனா கூட இன்னொரு 50 செண்டு 20 செண்டு எவ்வளோ தழை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நட்டுக்கலான்ற பக்கம் நாங்கள் வந்து இதை மாதிரி நெருங்க நட்டுருக்கோம். செடி வாங்கி நட்டிங்கன்னா 1 அடிக்கு ஒரு கேப் நடுங்க, நல்லா பார்த்து போட்டு நட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். தோட்டம் நல்லா வந்து தழை ஆண்டு வரும், ஒரு 50 செண்டு ஒரு 100 முட்டை வைக்கலாம், தாராளமாக செய்யலாம், அந்த அளவுக்கு தழை ஆண்டு வரும். நடு இது மாதிரி செய்யுங்க, நடு பிரச்சனை. அதேமாரி உங்களுக்கு மருந்துகள் போடணும் இல்லை, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தோட்டத்தில் வந்து சத்து இல்லை, சத்து குறைஞ்சி போச்சுன்னா அந்த தக்கப்பூண்டு விதை அதை விரைப்பாங்க, விரைச்சிட்டு நம்ம கட்டுற வேட்டில் வச்சுட்டோம்னா உடனே நம்ம அந்த தண்ணி பாவிட்டு தழை விதை வச்சுட்டு அப்படியே ஒரு 25 நாள் ஓட்டணும்னா நம்மளுக்கு அது சத்து உண்டான தழை கிடச்சிடும். அந்த சத்துக்கு உண்டான தழையை நம்ம விரைச்சிட்டு ஓட்டணும், ஓட்டம் கொள்ள ஈஸியாக இருக்கும், களை எடுக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இது ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நடைமுறை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பட்டு விசாரணை நல்லாயிருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். அவங்களும் பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இது எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறோம், இது நல்ல ஒரு மோசம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. அப்பா சொன்ன மாதிரி 4 அடிக்கு 4 அடி செடி நடை செஞ்சிங்கன்னா இந்த வண்டி மூலமாக ஈஸியாக களை எடுக்கலாம், செலவு ரொம்ப குறையும். பார்த்துக்கோங்க, 4 அடி கேப் இருக்கணும்னு சொன்னால் பவர் வீடர் அரசாங்கம் கொடுக்குற வண்டி இதெல்லாம் இல்லைப்பா, அப்படியே அரசாங்கம் கொடுக்கலனா கூட நம்ம சொந்தமாக தேவையானது குறைந்த வழியில் இந்த வீடர் வண்டி ஈஸியாக இருக்கும், ஓட்டுனா நல்லா 4 அடிக்கு ஃப்ரீயாக ஓட்ட கொள்ளோ, களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 4 அடிக்கோசம் இந்த வண்டி வச்சுக்கின்னு யூஸ் பண்ணால் நல்லா பட்டு வச்சுக்கி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா மாநிலத்தில் கொடுத்தா ஈஸியாக தான் இருக்கும். எல்லா விவசாயிகளும் ரொம்ப வந்து இருந்து வேலை செஞ்சு கிடைக்கும், நம்ம பொருளாதாரத்துக்கு அந்த மாதிரி கம்மியாக இருக்குமா, இந்த வண்டி கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்ப்போம். அது மாதிரி கம்மியான ரேட்லன்னா ஒரு 40-50 ரூபாயில் இது மாதிரி வண்டியெல்லாம் போயிடுது, அதை வாங்கி இது மாதிரி ஓட்டினா நம்மளுக்கு வந்து பட்டுப்பு செடிங்க விவசாயிகளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வண்டி ஓட்டக்கொள்ள 4 அடிக்கு கேப் இல்லாத ஃப்ரீயாக ஓட்டக்கொள்ள சௌகரியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் எங்கள் ஷெட்டு, பட்டுப்பூச்சி வளர்க்கறதுக்காக நாங்கள் ஷெட்டு கட்டணும். இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா 50x26 இதை கட்டினது, நாங்கள் மேக்ஸிமம் நாங்களே தான் கட்டணும். பாருங்கள், இந்த ஷெட்டு சுற்றி செடிலாம் வளர்த்துக்கணும். எதுக்காக இந்த ஷெட்டு சுற்றி இந்த மாதிரி செடி வளர்த்துக்கணும்னா பட்டுப்பூச்சிக்கு வந்து அந்த ஹீட்டு இருக்கக்கூடாது, அந்த பூச்சிக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த தழை சரியாக சாப்பிடாது. அதனால் மேக்ஸிமம் அந்த சம்மர் சீசனில் பிரச்சனை வரன்றதுனால இந்த மாதிரி செடிலாம் வளர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அதை க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த பழுப்பு வச்சு ஷெட்டை சுற்றி நாங்கள் தண்ணி பிடிச்சோம். அப்போ வந்து உள்ளக்கிற பூச்சிக்கு வந்து ஹீட்டு கம்மியாகும். இந்த மாதிரி கோணிப்பை எது கட்டிக்கிறேன்னா வெயிலோ ஹீட்டான காற்றோ ரொம்ப கோல்டான காற்றோ சில்லுன்னு காற்றோ எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்கோம். பார்த்துக்குங்க, இந்த வலைக்கு பேர் நெற்றிக்காய். இந்த வலையை என்ன பண்ணுவாங்க, கூடு கட்டுற காலத்தில் அந்த கூடு கட்டுற நேரத்தில் அந்த பூச்சிகளுக்கு வந்து மேலே வச்சா இது இந்த வலையில் தான் அந்த பூச்சியில் கூடு கட்டும். நீங்கள் அந்த வீடியோலாம் நான் காட்டுறேன், இது பாருங்கள். இதுக்கு இதை வந்து இதில் நூல்லாம் இருக்கும், அது இந்த கூடு கட்டுறப்போ வேஸ்ட்டு நூல்லாம் இதில் ஒட்டிகிட்ருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி தேவை. இங்கே பாருங்கள், அந்த தொட்டி தேவை, வலையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொட்டி கட்டணும்.
இதில் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1 hour ஒரு 2 hours இதில் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போது இது க்ளீனான வாழை நல்லா பாருங்கள், இதில் க்ளீனாக இருக்கும், இதில் டஸ்ட்டெலாம் இருக்காது, அந்த நூல் நூலாக இருக்கிறதுலாம் இருக்காது. நான் நூல் நூலாக இருக்கிற வலையை காட்டுறேன், இப்போ கூடு கட்டி நாங்கள் எடுத்துட்டோம், அந்த வலையை போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த வலையை எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வலையெல்லாம் பாருங்கள், இந்த நூல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த நூல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்த இது பூச்சி கூடு கட்டுறப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் இந்த மாதிரி நூலாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பூச்சியில் வேறக்கப்புறம் பூச்சி சரியாக ஏறாது, ஒழுங்காக கட்டாது, அதனால் அதை க்ளீன் பண்ணணும். இந்த வலை இதுக்கு தான், அதில் என்ன மறுபடியும் ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்புலாம் போட்டு ஒரு 2 hours 1 hour இல்லை 2 hours ஊற வச்சிங்கன்னா அதை க்ளீன் ஆகிடும், தட்டி வச்சு ஓரமாக அந்த அடிக்க வச்சுட்டுன்னு வச்சுங்களேன்.